வாங்க அபி, நம்ம போயிடலாம் அபி, ப்ளீஸ் போயிடலாம் அபி. மரியாதையா இப்ப கை எடுக்கிறியா இல்லையா? நிகன எபிசோடில் அபி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது முரளி வந்து அபியை மறைச்சு அபிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அபிக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ பண்ண ஒரு தேவையில்லாத வேலையினால என் வாழ்க்கையை புரட்டி போகிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஆகும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது, நான் போய் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஆயிடுச்சு. அதான் அபி நானும் சொல்கிறேன், நான் கல்யாணம் நிப்பாட்ட முடியல, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் என் வாழ்க்கையில் என் நெஞ்சில் ஆணித்தனமாக நான் நம்பிட்டுக்கேன் சொல்லி கையப்பிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ நீ கையை விடுறியா இல்லைன்னா அவ்வளோதான் எனக்கு மரியாதை, மரியாதையை கையெடுத்துரு அப்படிங்கும்போது முரளி அபி கையப்பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு அந்த கையெடுத்துறாரு. ராகு ஆப்போசிட்டில் தான் நின்றுருக்காரு, ஆனால் அவர் எதையுமே வந்து கவனிக்கல. நல்ல வேலை இல்லைன்னா ஏதோ வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். முரளி எவ்வளோ சொல்லியும் அபி வந்து கொஞ்சம் கூட கேட்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நாளைக்கு என்ன பிரமல்ல, சுந்தரி ஆண்டி வந்து அபியை நீங்கள் சமைக்காம நின்றுங்க, நீங்கள் சமைக்க மாட்டீங்கன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அனுப்பி விட்டுருக்க. அப்போ நம்ம சுந்தரியோட வீட்டுக்காரியே நீங்கள் மட்டும் தான் சமைக்கணும்னா இந்த இன்னைக்குமே இல்லை நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜென்ஸும் சேர்ந்துமே வந்து சமையல் கட்டில் சமையல் செய்கிறாங்க. சாப்பிட உட்காரும்போது தான் தெரியுது அந்த சமையல் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு. அடுத்து நடக்கிற இனி ஒரு எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.